இன்னைக்கு நாம பாக்க போற படம் ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன அக்லி மீ அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் மொழி படம் ரொம்ப நாள் இல்ல ஒரு ஸ்பானிஷ் மொழியில ஒரு படத்தை பார்த்து ரொம்ப அருமையான படம் கரை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மேக்கப் போட்டு பாத்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி மேக்கப் போட்டு நீங்க எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க வாய்ப்பே இல்லை சில பேர் அணியாயத்துக்கு நிலவனா இருப்பாங்க அப்படி அணியாயத்துக்கு நிலவனா இருக்கிறவங்க எல்லா பேரையுமே நாம வந்து சும்மா நடிக்காதராடி ரொம்ப ஓரா டே அப்படின்னு சொல்லிட முடியாது சில பேர் உண்மையாவே நலவனா கூட இருக்கலாம் ஆனா அதே சமயம் பல பேரு தனக்காகவோ மத்தவங்களுக்காகவோ இந்த உலகத்துக்காகவோ ஏதோ ஒரு வகையில இந்த உலகமே நாடக தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதை பத்தி தான் இன்னை வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் ஒட்டுமொத்த கரையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அமெரிக்கால சாண்டியாகோவை காட்டுறாங்க அங்க இருக்கிற ஒரு பிசியான ரோட்ல ஒரு பொண்ணு ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு லோ நெக் லைனோட எந்த பையன் பார்த்தாலும் உடனே விழுந்துற அளவுக்கான ஒரு அழகான உடலமைப்போட நடந்து போய்கிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு அமாண்ட ஆனா அவங்களோட ஃபேஸை மட்டும் இன்னும் காட்டவே இல்லை அப்படியே டாப் ஃபோக்கஸ்ல கொண்டு போனா நம்ம ஹீரோயின் இப்போ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனா எல்லா பேரும் ஒரு டைரக்ஷன்ல நடந்துகிட்டு இருக்கும்போது போது மட்டும் அப்படியே ஆப்போசிட்

வேலை செஞ்சாங்கனோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாப்ல அத கேட்டதும் ஹீரோயின் டென்ஷன் ஆயிரா சார் நான் தான் ப்ராஜெக்ட் ஹெட் நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சா ஆச்சுனா என்ன தான் கேள்வி கேட்பாங்க இத பத்தி நாம நேர்ல பேசிக்கலாம் போன்லயே பேசிட்டு இருந்தா சரிப்பட்ட வராது அப்படினு சொல்லிட்டு போனா வச்சிரறாங்க சோ இவங்க கொஞ்சம் ரூடாவோ அடமண்டாவோ இருக்கிற மாதிரி ஒரு கரெக்டர் தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு துணபோகாம தட்டி கேக்குறவங்கனு புரிஞ்சிக்கலாம் அதோட அவங்க பேசுறத வச்சு நீங்க எதுவும் தப்பா நினைச்சிராதீங்க அவங்க ஒரு ஆர்கிடெக்சர் கம்பெனில வேலை பார்க்கறாங்கனு கரெக்ட்டா யோசிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் ஒரு வீட்ல ரெண்டு பேர் கொஞ்சம் ஒண்ணுமண்ணா இருந்தாங்க இல்ல அந்த வீட்டோட போனுக்கு கால் பண்ற அந்த வீட்டுல நம்ம ஹீரோயினும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து எடுத்தாப்ல போட்டோஸ் எல்லாம் இருக்கு அத வச்சு இவங்க ரெண்டு பேரும் மேபி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது போன் பண்ணி யாரையோ பார்க்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு போனை வச்சிருக்கா ஆனா இங்க கூத்த என்னன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்ல அவ ஒத்தவன் கூட இப்ப இருக்கா இல்ல அந்த பய நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்ப நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட சேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வரைக்கும் தெரியாம இந்த மேட்டர் போய்கிட்டு இருக்கு அப்ப ஏதேச்சியா இவங்களோட ஃபோன்ல ஆட்டோ டயல் யாரோட போனா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்ல அவன் ஃபோன்ல இருந்து ஆட்டோ டயல் மறுபடியும் நம்ம

கைகளை எப்பவுமே திறந்தே வைத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்றாரு அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருந்ததுல ஃபாதர் யாரும் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் யார் சொல்றாரு தன்னோட பொண்டாட்டி இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் இங்க வந்து தனியா இந்த ஃபாதர் யார் தொழில் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பிளாஸ்பேக் சொல்லிட்டு இந்த மாதிரி காதல் ஆம்பளைங்களோட தொல்லை அவங்க சொல்ற பொய்கள் ஏமாத்தம் இது எல்லாத்திலும் இருந்து கொஞ்சம் விலைய விளையிருக்கலாம்னு முடிவு பண்ணிதான் கொஞ்சம் மறைஞ்சு வாழலாம் நினைச்சுதான் இந்த ஊரை தேடி வந்ததா சொல்றாங்க தனிமையை வேணுங்கிறாங்க அதுக்கப்புறம் அதே ஊர்ல ஒரு வீட்டை ஆறு மாசத்துக்கு வாடகைக்கு கெடுக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கு தேவை ஒரு வேலை

மேக்கப் கிடையாது இதுக்கு பேரு அக்லி மேக்கப் அத அவங்க உடம்பு முழுக்க மாட்டிட்டு இனிமே எந்த ஆம்பளையோட தொல்லையும் எனக்கு இருக்க கூடாது இருக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போறாங்க ஆனா அவங்க எடுக்கிற இந்த மேக்கப் இந்த அக்லியான ஒரு மேக்கப் எப்படி இருக்கு என்னங்கறத நமக்கு காட்டல சரி ஏதோ கொஞ்சம் அழக கம்மியா காட்டிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா முழுசா ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ரொம்பவே வயசானவங்க மாதிரி மாறிட்டாங்க ஆம்பளைகளும் வேண்டாம் அந்த ஆம்பளைகளோட லவ் பண்றேங்கிற இந்த தொல்லை டார்ச்சல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இப்படி மாறிட்டாங்க இப்ப இன்டர்வியூல கம்பெனி

வயசு இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு மேரேஜ் ஆகி ஏற்கனவே மூணு குழந்தை இருக்குங்க

இந்த கம்பெனியோட த பெஸ்ட் ஆர்கிடெக்ட் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு டேலண்டான ஆளா இருப்பாப்ல நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் அறிமுகப்படுத்துறாங்க ஒரு வழியா அங்கேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆபீஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதம் ஆம்பளைகளை கண்டாலே சுத்தமா பிடிக்காதா அதுலயும் நம்ம ஹீரோ மாசலாவை பார்த்ததும் தான் லிஸ்ட்ல வெறுக்கிற மாதிரி ஆம்பளைகளில் இவனும் ஒருத்தவனா இருப்பானோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க கெசையும் கிட்டத்தட்ட சரியா கூட இருக்கலாம் அவன் நம்ம ஹீரோயின பாக்குறியா என்ன இப்படியும் ஒரு கேசா ஒண்ணு கூட உடம்புல உருப்படியா இல்லையே நன்றாவியா இருக்காங்கற மாதிரி அவன் நினைக்கிறேன் அடுத்து பார்த்தா கம்பெனியில ஏதோ ஒரு களை கிளைண்ட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் பண்ண அதை சரி பண்றதுக்காக நம்ம பசங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காரு கூடவே ஹீரோயினையும் அனுப்பி வச்சிருக்காரு ஹீரோயினுக்கு ஏற்படுத்தவே நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா ஓவர் குவாலிஃபைட் ஆச்சு இவங்க தான் அவங்க இந்த வேலை எல்லாம் சரி பண்ண தெரியும் அவங்களும் அந்த சைட்டுக்கு போய் எல்லா வேலையும் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோவோ வேலையும் பார்க்காம அமண்டாவுக்கு உதவியும் பண்ணாம ஃபுல்லா அங்க இருக்கவங்க கூட சும்மா கடலை போட்டுக்கிட்டே தெரியுது அந்த கண்ணாடி போட்டவருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு வழியா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத கண்டுபிடிச்சாங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு அந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சாச்சு ஒரு வழியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கிளைண்டா ஹாப்பி பண்ணதுனால ட்ரீட் வேணும்னு எல்லாரும் ஒரு பாருக்கு போறாங்க அப்ப நம்ம கண்ணாடி போட்டவரு சீக்கிரமா கிளம்பிறாரு மீறி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் அங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோ புறனே பேசுறாரு இந்த கண்ணாடி போட்டவர் மாதிரி மட்டும் எனக்கு என் வாழ்க்கையில ஆகிரவே கூடாது கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே நுழையவே எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல நான் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு பேசுறேன் இங்க எல்லாம் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேக்குறேன் ஹீரோ இவ்வளவு கேக்குறேன் சரி இப்படி கல்யாணமானவங்களோட வாழ்க்கை பத்தி எல்லாம் இவ்வளவு கேலமா பேசுறியே ஓ வாழ்க்கை எப்படி போகுது இந்த பார்ல இப்ப குடிச்சு முடிச்சிட்ட அடுத்து நீ எங்க போவே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அடுத்து நானு நைட் கிளப்புக்கு போவேன் அழகான பொண்ணுங்களை சைட் அடிக்க போவேன் அதுக்கப்புறம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா பொண்ணுகிட்ட எல்லாம் அதை பத்தியெல்லாம் பேச முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் அது மட்டும் இல்லாம தன்னோட கனவு கண்ணியா இருக்கிற ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணு அப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் உதவு அப்படி இருக்கணும்னு பேசிட்டு இருக்கேன் ஆனா அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு கனவு கண்ணியே தான் முன்னாடி வந்திருந்தாலும் அவகிட்ட ஒரு நல்ல நண்பனாவோ இல்ல ஒரு நல்ல காதலனாவோ கூட இருக்க விரும்ப மாட்டேன் ஏன்னா அதுவும் கமிட்மெண்ட் தான் ஒன்லி அப்படி இப்படின்னு மட்டும் தான் இருப்பா உடனே நம்ம ஹீரோயின் ஆமா என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாங்க நான் ஒரு பொண்ணாவே மதிக்கல

கமிட்மெண்ட் அப்படிங்கிறத கெட்டவார்த்த மாதிரி நினைக்கிறேன் ஒரு வழி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க ஹீரோ அவங்களோட அந்த அக்லி மேக்கப்ப கழிச்சுட்டு கண்ணாடியில அவங்கள அவங்களோட அந்த உண்மையான உலகத்தை பார்க்கிறாங்க அப்படியே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே கனவு கண்ணியா அங்க அடையாளங்களோட இருக்கிறாங்க நம்ம ஹீரோ சொன்னது இந்த மாக்கு பிடிச்சிருச்சோ என்னவோ தெரியலங்க அவன் சொன்ன ஒவ்வொன்றும் தன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குறாங்க திடீர்னு அவங்க பழைய அந்த அமண்டா மாதிரி ஒரு அழகான பொண்ணா அவங்களோட ஒரிஜினல் மேக்கப் அந்த ரூபத்துக்கு நம்ம ஹீரோ அதே கிளப்புக்கு போறாங்க அங்க போய் ஒரு மொட்டை பக்கத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினா ஆனா ஹீரோயின் ரொம்ப அழகா ஸ்லிம்மா அந்த கனவு கன்னி மாதிரியே இருக்கானா அதனால அவங்க தான் அமண்டா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது சோ நம்ம ஹீரோயினை இம்ப்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப கேவலமா என்னென்னமோ ட்ரை பண்றேன் ஹீரோயின் எல்லாம் பெருசா கண்டுக்கல மொட்டை பக்கத்துல தான் இன்னும் ஃப்ரீயா உட்காந்துட்டே இருக்காப்ல நம்ம ஹீரோ நம்ம என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாதனு புரிஞ்சுகிட்டு டைரக்டா அந்த மொட்டை கிட்ட போய் இங்க பா பக்கத்துல உட்காந்துட்டால இவன் என் தங்கச்சி எங்க அம்மா கீழ வந்துட்டாங்க நாங்க வெளியில போகணும் அப்படி சொல்லி அங்க இருந்து கூப்ட் வந்துறேன் சண்டை போட்டா வேலக்காகனு சொல்லிட்டு தங்கச்சி அம்மாக்கு உடங்க முடியலன்னு இப்படி அல்பத்தனமா கூப்ட் வந்திருக்கான் பாருங்க வெளியில நம்ம ஹீரோயின் பரவாயில்லை சண்டைய தவிர்த்துட்டு

சிரிக்கிறாங்க அடுத்த நாள் ஹெலினா நான் வீட்டுக்கு டின்னருக்கே வரேன் சொல்லிடுறாங்க சூப்பரா ரெடி பண்ணி வச்சிட்டு ஹெலினாக்காக சமைச்சு கொடுத்து எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படி பேசி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒன்னும் நடக்கல பேசிட்டு தான் இருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நினைச்சது நடத்தலாமே அப்படியே பக்கத்துல வருவேன் அன் பார்த்து ஹெலினா நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் சீக்கிரமா எந்திரிக்கணும் சோ பாய்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோ எதிர்பார்த்த எதுவா இன்னைக்கு நடக்கல ஆபீஸ்ல நம்ம அமாண்டா என்னடா தம்பி ஹெலினா யாரோ உன்ன வீட்டுக்கு பார்க்க வரதாவும் வீட்டுக்கே டினருக்கு வரதாவும் சொன்ன நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம அமாண்டா கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அதுக்கப்புறம் அவனே அமாண்டா கிட்ட இது நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கட்டும் வெளியே யார்ட்டையும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெலினா பண்ண எல்லாத்தையும் சொல்றேன் எனக்கு அப்படியே பை பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் அதுக்கு அமண்டா ஐயா இதை பத்தி எல்லாம் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ நீ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிறாங்க அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஒரே ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன் அமண்டாவோ எனக்கு தெரியல என்ன பண்ண முடியும் பாக்குறேன் ஆமா என்ன இருந்துடா நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்ச முத நாள் இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு போனேன் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல தான் என் ஃப்ரெண்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம அமண்டா கிட்ட அவன் போய் சொல்லு நான் என்ன பண்ணா அவ நான் நினைக்கிற மாதிரியே நடந்துப்பா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன் அமண்டா அதுக்கு நீ முதல்ல ஒரு பொண்ணை பாக்குற அந்த பார்வையை கொஞ்சம் மாத்து அப்படியே அந்த பொண்ணை சாப்பிடுற மாதிரி பாக்குற கொஞ்சம் ரொமாஞ்ச பார்வையில லைட்டா பாருமச்சு எல்லாம் சரியா போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க பேசுறது எல்லாத்துலயும் கரண் அப்படிங்கிற அந்த பொண்ணு இன்னொரு ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அவ பாக்குற அந்த பார்வையிலேயே தெரியுது நம்ம ஹீரோ மேல அவளுக்கு ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சீன்ல அமாண்டா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க பக்கத்து வீடு நெய்பர் ஒருத்தவங்க சந்தேக பார்வையிலேயே நிறைய கேள்வி கேட்கிறாங்க உங்க குழந்தை எல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க போய் எல்லாரும் ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போறாங்க நான் குழந்தைங்கிற மாதிரியும் எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு சீன போடுறாங்க வீட்ல எப்பவுமே பேபி சீட்டர் வச்சிருப்பேன் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக ஆனா இன்னைக்கு குழந்தைய பாத்துக்கிறவங்க யாரும் வரல வேற வழி இல்ல அதனால நான் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துட்டதா சொல்லி ஒரு நாடகம் மாறாங்க அடுத்து நம்ம ஹீரோ எனக்கு குழந்தைகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது கல்யாணம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னவன் இப்ப நம்ம அமண்டாவோட அந்த குழந்தைய கூட ரொம்ப ஜாலியா விளையாடுறேன் அதை பாக்குற நம்ம அமண்டா

பொண்ணுகிட்ட போய் ரொம்ப மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க எப்படி அது சாத்தி அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறார் அப்போ பாசோட பொண்டாட்டி ஆபீஸ்க்கு வந்து நீங்க போனை மறந்துட்டீங்க இந்த உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுறத கேட்ட நம்ம ஹீரோ அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப லக்கி சார் உங்களுக்கு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம பாசு எல்லாம் சும்மா வந்துடாது தம்பி எல்லாம் அமையணும் அதுக்கேத்த மாதிரி உழைக்கணும் நீ உனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க முத ஆசைப்படு அத்தனைக்கும் ஆசைப்படு அதுக்கப்புறம் அத சம்பாதிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்றாரு உடனே நம்ம ஹீரோ சார் இன்னொரு கேள்வி சார் கேளுப்பா அப்படின்னு அவர் கேட்டா உங்களுக்கு ஏத்த பொண்ணு

போறது அந்த கரங்கிற பண்ணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடறான் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அந்த ஒரிஜினல் கேரக்டர் வெளியில கொண்டு வந்துட்டாங்க சும்மா வெளியிலேயே பார்த்தா எல்லாருக்கிட்டே சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஸ்கூல காலேஜ் ஆபீஸ் எல்லாத்துலயும் பாருங்க சில பேர் பயங்கர பந்தாவா அப்படி இப்படின்னு சீன் போட்டு இருப்பாங்க பொண்ணுங்கிட்ட ஒரு மாறியா வந்து வந்து பேசுவாங்க ஆனா உண்மையிலேயே மனதளவுல அவங்க நல்ல பசங்களா இருக்கலாம் வெளியில வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்ச கொஞ்சம் திமுரு பிடிச்ச கெட்ட பசங்க மாதிரி காமிப்பாங்க பட் மனதளவுல அவங்க நல்லவங்க அந்த வகையில தான் நம்ம ஹீரோவும் நல்லவன் அழகா இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவன் அழகே இல்லாத இந்த பொண்ணை கடைசியில காதலிக்கிற

அந்த ரெண்டு பேரையும் லவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது எல்லாம் ஒரே ஆள்னு தெரியாமையே அவன் நீ எப்படி கேரக்டர் போட்டாலும் எல்லாத்தையுமே அவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இதை என்ன சொல்றது விதினு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுங்கிற மாதிரி ஃபாதரியா சொல்றா அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கோ அந்த கரண் கூட கல்யாணமாக போகுது அப்ப அங்க நம்ம ஹீரோயின் அமண்டாவா வராங்க அமண்டாவா பார்த்த நம்ம ஹீரோ என்ன மேடம் உங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வரலையா அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம ஹீரோயினோ சரி உண்மையை சொல்லலாமே அந்த உண்மையை சொல்ல முயற்சி பண்றாங்க பட் முடியல இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தேங்க்ஸ் மா தான் எப்படி இருந்த நான் பையன் ஒரு பிளே பாய் மாதிரி இருந்தேன் நான் பொண்ணுங்களை பிடிக்காது கல்யாணம் பிடிக்காது இருந்தேன் இப்ப நான் ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டே பாத்தீங்களா எல்லாம் நீங்க வந்ததக்கு அப்புறம்தான் அப்படினு சொல்லி கட் பண்ணிக்கிறான் கட்டி பிடிச்சிக்கிறான் ஒரு வழியா கிறிஸ்துவ முறைப்படி அந்த கல்யாணம் நடக்க போகுது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்ள கிட்ட சம்மதமா அப்படினு கேட்பாங்க மார்சலா நீங்க கரண உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கறீங்களா அப்படினு கேக்குறார் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சம்மதம் அப்படிங்கற அந்த வார்த்தை வர மாட்டேங்குது என்னடா அது கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ இப்படி கழுத்து இருக்கறானே அப்படினு பார்க்கறாங்க இரண்டாவது தடவையும் கேக்குறாரு கரண உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லல அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் நடக்குது என்ன கூத்து நடக்குதுன்னா அதே டைம்ல சம்மதமா அப்படினு கேக்குற அதே டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த பக்கத்துல ஒரு தும்மல் வருது ஒரு தும்மல் தும்புறாங்க பார்த்தா அந்த தும்மல்ல அவங்களோட பல் செட்டு டக்குன்னு வெளியில வந்து விழுகுது அதை நம்ம ஹீரோ பாத்துறாங்க இரு இந்த பேச எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பக்கத்துல போய் அந்த விக்கு முடியையும் தூக்கி விடுறாரு பாத்தா இவங்க தான் ஹலீனா இவங்க தான் மண்டா ரெண்டுமே ஒரே ஆள் உண்மையான ரூபத்துல அவ ரொம்ப அழகுங்கிற எல்லா மேட்டருமே வெளியில வந்துருச்சு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னா பாத்தீங்களா என் கனவு கண்ணி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பாப்பேன்னு அப்படி அம்சமா இருக்காங்க விடுவானா அப்படி அங்க சீனா கட் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அதே பார்ல நம்ம ஹீரோயின் ஒரு சாபம் விடுவாங்க பாத்தீங்களா ஒன்ன மாதிரி ப்ளே பாய்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி மூணு நாலு பிள்ளைகள பத்து அது பத்தாதுன்னு வீட்டில் ஒரு நாய் வளத்த தாண்ட நீங்களாம் திருவிங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாங்க ஞாபகம் அந்த சாபம் பழச்சிருச்சு என்ன அந்த பொண்டாட்டியா இப்ப இருந்து நாலாவதா வேற ரெகடன் ஆகி இப்ப இருக்கிறது வேற யாரும் இல்ல சா நம்ம ஹீரோயின் தான் எஸ் நம்ம ஹீரோவையோட காதலையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஏத்துக்கிட்டு அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணு குழந்தைய பாத்துட்டு இப்ப நாலாவது குழந்தைக்கு ரெடி ஆயிட்டாங்க எப்படியோ ஒரு வழியா வெளி உலகத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு பேருமே அவங்களோட உண்மையான கேரக்டர் காதல்ங்கிறது மூலமா வெளியில வந்து இப்போ ஒன்னுமன்ன சமா இருக்காங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரொமாண்டிக் படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ